ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெப்கோ பேங்க்கில் இருந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்யூர்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்னென்னா டெம்ப்ரவரி போஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாட்டே பெர்மனன்ட் ஜாப், இது வந்து டெம்ப்ரவரி போஸ்ட் தான். இது மொத்தம் 20 வேக்கன்சி சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 30 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. சேலரி வந்து மெட்ரோக்குனா 10,000, நான் மெட்ரோக்குனா 9,500 உழந்த இருக்கும். நோ அதர் அலவன்ஸ் அண்ட் மெடிக்கல் எலிஜிபிள் ஃபார் மீல் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. அதர் அலவன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்கன்னா, 10th படிச்சிருந்துருக்கணும், 10th 12th படித்தவங்க இருக்கட்டும். கேண்டிடேட் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன் சச்சஸ் கிராஜுவேட் ஆர் அபோவ் நாட் எலிஜிபிள் டு அப்ளை, நீ நாட் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. உங்கள் ஒரிஜினல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஜெராக்ஸு, உங்களுடைய 10th எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இதுக்கு செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெப்சைட்டில் இருக்குது, அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நிரப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து 500 வந்து டிடி முத கொண்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. 500 வந்து டிடி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்பணும், ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா, 10/7/2024 ஜூலை மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள், நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து 500 பே பண்ணணும். ஜென்ரல் ஓபிசி அதர் கேண்டிடேட், இந்த எஸ்சி எஸ்டி ரெப்பார்ட்ரேட் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணால் 250 பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிடி வந்து எந்த இதுக்கு வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெப்கோ பேங்க் ரெக்யூர்மெண்ட் செல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பேயபிள் அட் சென்னை, இதுக்கு நீங்கள் ஃபேவர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து சென்னையில் மட்டும்தான் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெப்சைட்லேருந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி டிடி வச்சு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் அட்மின் ரெப்கோ பேங்க் லிமிடெட் ரெப்கோ டவர் நார்த் உஸ்மான் ரோடு டி நகர் சென்னை 10/7 அனுப்பிச்சி வச்சுருங்க, சரிங்களா. இந்த ஜாப் பிடிச்சிருந்துன்னா அப்ளை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஜாப் அல்லது இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.